இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா பல்லாவரம் சந்தைக்கு வந்திருக்கோம். இது எல்லா வெள்ளிக்கிழமையும் நடக்கும். நம்மகிட்ட ஷிட்சு அண்ட் பொமேரியன் லேப் அஸ்டி கோல்டன் ரிட்ரீவர் சோ மோர் ஓவர் 70 ரூபாவா? இங்க வெத்தலை கொடியெல்லாம் இருக்கு. அதே மாதிரி இது காட்டு மல்லி மாதிரி இருக்கு, மல்லி தானே? அப்படிதான். இது 50? ரோஸ் எல்லாம் இது ரெண்டு செடி 150. இங்க ஒரு கிலோ பூண்டு 160, 2 கிலோ புளி 150, இந்த புளி ஹலோ வெல்கம் பேக் டு பிடிஏ டிஸ்கவ் வ்ளாக் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் சந்தைக்கு வந்திருக்கோம். இது எல்லா வெள்ளிக்கிழமையும் நடக்கும். இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க, ஸோ தட் இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோ உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ வாங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க கேப்போமா? அண்ணா ரோஸ் எவ்வளோண்ணா இது? 70 ரூபாவா? ஆரம்ப விலையே 70 தானா? இது என்ன ரேட்டு? சாமந்தி 80 ரூபாவா? சாமந்தி கலர் கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. மூணு எடுத்தா 200 ரூபாவா? ஒன்று ஒரு ரேட்டு தான். வெத்தலை கொடியெல்லாம் இருக்கு அங்கே பாருங்க, வெத்தலை கொடியெல்லாம் இருக்கு. அதே மாதிரி 10 மணி பூ, அதடா கொய்யா மரம், உள்ள செம்பருத்தி மரம், அப்புறம் அது என்னது அந்த பக்கம் வந்து அலோவேரா இருக்கு அண்ட் மருதானியாலெல்லாம் இருக்கு. உள்ள வாங்க போய் பார்ப்போமா. அசோக் கட்சி இருக்கு. இந்த அசோக் கட்சி அளவு அவளுக்கு தான் தெரியுமா? ஓ, என்ன மாதிரி வாங்க வந்தவருங்களா? செடிதான் எவ்வளவு கேட்கணும் நீங்க சொன்னா நான் கேட்பேன். 50 ரூபாவா? எது? 50 ரூபாவா? இது கேட்டேன். ஓ, இது 200 ரூபாவா? கொஞ்சம் மரம் மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்கு, அதனால 200 ரூபா. அப்படியே வாங்க, அவங்க பிஸியா இருக்காங்க, வியாபார நேரம், நம்ம இப்படியே பாத்துடலாம். செடி ஒன்னொன்னு இருக்கு. இது காட்டு மல்லி மாதிரி இருக்கு, மல்லி தானே? அப்படிதான் நினைக்கிறேன். இது செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி நினைக்கிறேன். இது அப்படியே அந்த பாருங்க, இது என்ன கொய்யா மரம், இது கொய்யா. இத பாருங்க, பலாப்பழம் கூட இருக்கு. பலாப்பழம், இது வந்து பலாப்பழம். நமக்கு தெரிஞ்சு நம்ம சொல்லுவோம், ஏன்னா அவங்க வியாபாரத்தை பிஸியா இருக்கும். அந்த பக்கம் உங்களுக்கு உள்ள போனீங்கன்னா இது இருக்கு பாருங்க, மயிலாஞ்சி தமிழ் என்ன சொல்லுவாங்க, ஐயோ மெஹந்திக்கு என்ன சொல்லுவாங்க, தப்புன்னு வாயில வரலையே. இங்க பாருங்க, மல்லிப்பூ இருக்கு, இங்க மல்லி இருக்கு, கீழே மல்லி, கீழே கீழே மல்லியெல்லாம் எவ்வளோன்னு யாருக்கிட்ட கேட்கறது? மல்லி இவர்கிட்ட கேட்கறது. மல்லி எவ்வளவு? 110 ரூபாவா? 30 ரூபாவா? அப்ப அடுத்து ரோஸ்க்கு இன்னொரு அடுத்த கடைக்கு போவோம். நீங்க தான் கடையா? ரோஸ் எல்லாம் எவ்வளவுங்க? இந்த பக்கம் திரும்பி சொல்லுங்களேன் கேமராவை பார்த்து. எல்லா நாளும் போடுவீங்களா? எல்லா வெள்ளிக்கிழமையும் எல்லா நாளும் இருக்கும் உங்க கடை?
இவங்க கடை வந்து எல்லா நாளும் இருக்குமா? வெள்ளிக்கிழமை மட்டும் கிடையாது, ஸோ எல்லா நாள் வந்தாலும் பார்க்கலாம். உங்க கடை நம்பர் 85 26 026 777. கேடுங்க நம்பர், அண்ணனை காண்டாக்ட் பண்ணணும்னாக்கா. ஓகேவா? இதுதான் 300 சொன்னீங்கல்ல? இது 300 ரூபாய். இந்த ரோஸ் வந்து 300 ரூபாய் உங்களுக்கு. அழகா இருக்குல்ல? இந்த பக்கம் இருக்கிறது இது 2 செடி 150. இது 2 செடி 150 ரூபாய். இந்த பூ நல்லா இருக்கு பாத்தீங்களா? இது 2 செடி 150 ரூபாய். எல்லாத்தையும் மொட்டு இருக்கு. நாட்டு செடியெல்லாம் எவ்வளவு? இது எவ்வளவு? இது எவ்வளவு? 50 ரூபாவா? ஓகேங்களா இல்லையா? வெள்ளிக்கிழமை தான் வருவீங்க? வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வருவீங்க. உங்க நம்பர் சொல்றீங்களா? சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. 9384613489. குபேந்திரன் பேரு. என்னென்ன செடி எல்லாம் கொண்டு வர்றீங்க? கத்திநாத்து, மொளநாத்து, அழகு செடி. அவ்வளவு. என்ன வேலை கம்மியில ஸ்டார்ட் ஆகுது? 30 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகும். 60 ரூபாயில இருந்து. இது சாமந்தி எல்லாம் 30 ரூபாய் கட்டு. மல்லி 30 ரூபாய். பாத்தீங்கன்னா தேக்கு எல்லாம் 20 ரூபாய் ஒரு தேக்கு. இந்த செடி பேரு என்ன? ரோஸ் மல்லி. ரோஸ் மல்லி. அது வந்து 40 ரூபாய் மேடம். ஒன்று வந்து கனகாம்பரம் கட்டு 40 ரூபாய். 5 பீஸ் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மேட் 5 மேட் 100 ரூபாவா. ஓகே, ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். இது வந்து இந்த கவர் வந்து ரெயின்கோட் மாதிரி இருக்கு. டார்பாய் மாதிரி இருக்கு. வெங்காயம், தக்காளி, ஆஹா கடுகெல்லாம் பாக்கெட்ல. இது எவ்வளோமா கடுகு? 20 ரூபாவா? 30 ரூபாவா? தெரில. 10 ரூபாவா? இதெல்லாமே 10 ரூபாவா? ஓ, எது எடுத்தாலும் 10 ரூபாவாங்க. கருமை, இந்த குருமலை கூட 10 ரூபாவா? அங்கே இதுவும் 10 ரூபாவா? ஓ, குருமலை கூட 10 ரூபாய் கிடைக்குது. ஜீரகம், சோம்பு, இது கசகசா, அன்னாசிப்பூ, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பாசி இலை, இது எல்லாமே 10 ரூபாய் பாக்கெட் வச்சுருக்காங்க. அது பெருங்காயம் நினைக்கிறேன். மஞ்சள் எல்லாம் 10 ரூபாய்க்கும் வச்சுருக்காங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி லூஸில் வாங்குறதுக்கும் வச்சுருக்காங்க. நீங்கள் மொத்தமாக வாங்குறதா கூட வச்சுருக்காங்க. குருமலை எவ்வளோக்கா இது? 50 கிராம் 40 ரூபாய். எல்லா நாளும் இருப்பீங்களா? வெள்ளிக்கிழமை மட்டும்தானா? வெள்ளிக்கிழமை மட்டும்தான். பட்டை, லவங்கம், சூப்பராக இருக்குல்ல? மனமாக இருக்கு. ஓகே, ரூபாயில இருக்கு. 12க்கு 9 350 ரூபாயில இருக்கு. 12க்கு 15 500 ரூபாயில இருக்கு. வெள்ளிக்கிழமை சீப்பாக தரேன், பெஸ்ட்டாக தரேன். அக்கா வெங்காயம் என்ன விலைக்கா? 7 கிலோ 100 ரூபாய், 3 கிலோ 100 ரூபாய். எது 7 கிலோ 100 ரூபாவா? இது வாங்கலாம். 7 கிலோ 100 ரூபாய். இது 3 கிலோ 100. இது 3 கிலோ 100 ரூபாவா? பூண்டு 1 கிலோ 150 ரூபாய். 1 கிலோ பூண்டு 150 ரூபாங்க. 7 கிலோ வெங்காயம் வந்து 100 ரூபாய். 3 கிலோ 100 ரூபாய் சின்ன வெங்காயம். இந்த காஞ்ச மிளகா 1 கிலோ, இது 200 ரூபாவா? இந்த குவாலிட்டி 300 ரூபாய். இது 2 கிலோ 300 ரூபாய். காரம் அது கூடுமா? இந்த புளி 2 கிலோ 180. பேக்ல எவ்வளோண்ணா? 250 மேடம். இந்த மாடல்லாம் 250? 250 என்ன மேடம்?
இங்க ஒரு கிலோ பூண்டு 160 ரெண்டு கிலோ புளி 150 இந்த புளி 150 மூணு கிலோ சின்ன வெங்காயம் 100 ரூபாய் இங்க 6 கிலோ வெங்காயம் வந்து 100 ரூபாய் 7 கிலோ வந்து 6 கிலோ காஞ்ச மிளகாய் அந்த பக்கம் வந்து 2 கிலோ 250 இந்த கலர் கொஞ்சம் கலர் கம்மியா இருக்குது வந்து 2 கிலோ 200 ரூபாய் மல்லி எவ்வளவு 150 ரூபாய் நினைக்கிறேன் உங்க ஏரியால எல்லாம் என்ன விலைன்னு சொல்லுங்க நிலக்கடலை பாருங்க 6 கிலோ 6 படியா எப்போ வாங்க எவ்வளவு இது எவ்வளவுங்க மூணு படி 50 ரூபாயா வேர்க்கடல மூணு படி 50 ரூபாய் வேர்க்கடல நல்லா காஞ்சிருக்கு உடச்சு பார்க்கலாம் பார்ப்போம் உடைக்க முடியலம்மா ஒரு வழியை உடச்சிட்டேன் கொஞ்சம் பச்சைதான்